ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் நிறைய பேர் வந்து ஸ்கேன் காபிக்கு அப்ளை பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி வாங்கின ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து ரிவால்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு இந்த ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய வந்து வேல்யூஷன் பண்ணுறவங்க வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது கரெக்டான கொஷினுக்கு தப்பான மார்க் போடுறதுக்கு மார்க் கம்மியாக போடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் வாங்கி பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதை விட ரொம்ப மோசமான சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் நடந்திருக்குது அதெல்லாம் இந்த ஆன்சர் காப்பி வாங்கி ஆன்சர் ஷீட்னுடைய அந்த ஜெராக்ஸ் காப்பி வாங்கி பார்த்ததுனால நமக்கு இப்போ தெரியுது மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மார்க் வந்து நமக்கு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்கீங்களே இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டு இவனுடைய டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி டூ பட் இவன் தான் எப்போவுமே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் தமிழில் அதையும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எப்போவுமே நைன்டி நைன் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் கம்மியானதே கிடையாது பட் ரிசல்ட் வந்தப்போ இந்த பையனுடைய மார்க் எவ்வளோ தெரியுமா தமிழில் சிக்ஸ்டி எயிட் நைன்டி நைன் எடுக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி சிக்ஸ்டி எயிட் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்கேன் காப்பியை அப்ளை பண்ணி வாங்கினாங்க அந்த ஸ்கேன் காப்பியில் தான் உண்மை தெரிய வந்துச்சு அந்த கொடுமை என்ன அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஸோ அவனுடைய மார்க் பார்த்தீங்களா டோட்டல் மார்க் வந்து அவுட் ஆஃப் நைன்ட்டிக்கு ஃபிஃப்டி எயிட் சரியா ஸோ ஹண்ட்ரடுக்கு வந்து ப்ளஸ் டென் மார்க் சேர்த்தோன்னா இவனுடைய மார்க் வந்து சிக்ஸ்டி எயிட் ஸோ தமிழில் இவன் அறுபத்தி எட்டு மார்க் எடுத்திருந்தான் ஆனால் எப்பவுமே தொண்ணூத்தொன்பது மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பையன் இங்கே அப்படியே கீழே வாங்க இங்க பாருங்க ஆக்சுவலா அவனுடைய மார்க் எவ்வளோ எயிட்டி எயிட் அவுட் ஆஃப் நைன்டிக்கு எண்பத்தெட்டு மார்க் அவன் எடுத்திருக்கான் அப்போ நூறுக்கு பார்க்கும் போது அவனுடைய மார்க் வந்து தொண்ணூத்தி எட்டு மார்க் ஸோ ஒரு தொண்ணூத்தி எட்டு மார்க் எடுத்த பையனுடைய ஃபைனல் மார்க் எவ்வளோன்னு போட்டிருக்காங்க ஐம்பத்தி எட்டு மார்க்னு போட்டு அனுப்பியிருக்காங்க இதுதான் ரிசல்ட்லேயும் ஏறி இருக்குது ஸோ வேல்யூஷன் அப்படின்றது சாதாரணமாக ஒரு ஆள் திருத்துறது கிடையாது சரியா ஸோ ஏஇ அப்படின்றவங்க அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் அவங்க தான் ஒவ்வொரு ஆன்சரையும் பார்த்து திருத்துவாங்க டோட்டலும் போடுவாங்க அவங்க திருத்தினதை அதுக்கு அடுத்து அவங்களுக்கு மேலே எஸ்ஓன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க அவங்களும் டீச்சர்ஸ் தான் அவங்க செக் பண்ணுவாங்க இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு மார்க்கையும் ஒவ்வொரு ஆன்சரையும் அவங்க செக் பண்ணணும் டோட்டலையும் அவங்க செக் பண்ணணும் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேலே சீஃப் எக்ஸாமினர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அந்த டீமுக்கே இன்சார்ஜ் அவரும் ஒரு தடவை செக் பண்ணணும் டோட்டல் எல்லாமே கரெக்டாக இருக்குதா ஆன்சர் எல்லாமே கரெக்டாக அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்படி மூணு லெவலில் ஒவ்வொரு ஆன்சர் ஷீட்டும் வந்து பாஸ் ஆகி நமக்கு வரணும் இப்படி மூணு பேர் பார்த்தும் இந்த அளவுக்கு மார்க்கை வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த பையனுடைய டோட்டல் வந்து நமக்கு ப்ளஸ் இது முப்பது மார்க் குறைச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ முப்பது மார்க் ஃபைவ் ஃபிஃப்டி டூ அவன் எடுத்திருக்கான் டோட்டல் முப்பது மார்க் அவனுக்கு வந்துச்சுன்னா ஃபைவ் எயிட்டி டூ மார்க்ஸ் அவன் வந்திருப்பான் ஐநூற்றி எண்பத்து ரெண்டு மார்க் அவன் டோட்டல் வர வேண்டியது ஆனால் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் வருது டீச்சர்ஸ்னுடைய கரெக்ஷன் பண்ண அந்த டீச்சர்ஸ்னுடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஸோ அவனுடைய லைஃபே வந்து ரொம்ப அஃபெக்ட் பாவம் ரொம்ப க கஷ்டப்பட்டான் ரொம்ப அவன் வந்து மனசு வருத்தப்பட்டு அவன் வந்து இருந்தா அந்த டைம்ல ரிசல்ட் டைம்ல ஏன்னா இந்த அளவுக்கு மார்க் கம்மியாகுன்றத அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் மாத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நைன்டி மார்க்ஸ்க்கு மேலே தமிழில் மட்டும் சிக்ஸ்டி எயிட் அப்படின்றப்போ அவனுக்கு உண்மையிலேயே அது ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்தது சரி ஓகே இந்த பையனுடைய நிலைமை மட்டும்தான் இப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அவங்களுடைய அந்த ஆன்சர் ஷீட்னுடைய ஸ்கேன் காப்பி நமக்கு அனுப்பி வச்சாங்க அதுவும் நமக்கு கிடச்சிது அதை பாருங்கள் இது இன்னொரு ஸ்டூடெண்டினுடைய ஆன்சர் காப்பி டுவெல்த்து பையனோடது இல்லை பாருங்கள் டோட்டல் எவ்வளோ செவன்ட்டி எயிட் அவுட் ஆஃப் எயிட்டிக்கு செவன்டி எயிட்டா அப்படி கீழே வாங்க இங்கே ஆக்சுவலாக டோட்டல் போட்டிருக்காங்களா இந்த டோட்டலை ஆட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி ஆட் பண்ணி பாருங்கள் எங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு இருபத்தி ஒன்று முப்பத்தி எட்டரை பன்னெண்டு இந்த நாலு மார்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த பையனுடைய டோட்டல் எண்பத்தி எட்டு வரும் தொண்ணூறுக்கு எண்பத்தெட்டு மார்க் எடுத்த பையன் அதே மார்க் சேம் மார்க் பட் எழுபத்தெட்டு தான் போட்டு என்டர் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் இவனுடைய பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டில் இவனுடைய மார்க் வந்து இங்கே நமக்கு எயிட்டி எயிட் தான் வந்துச்சு பட் நைன்டி எயிட் எடுக்க வேண்டிய பையன் எயிட்டி எயிட் தான் வந்திருக்கும் அடுத்து இது இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் இதில் பாருங்கள் ஆக்சுவலாக செவன்ட்டி த்ரீ போட்டிருக்கா அவுட் ஆஃப் எயிட் அவுட் ஆஃப் நைன்டிக்கு ஆனால் இவன் எயிட்டி த்ரீ மார்க் ஒரு டோட்டல் நீங்கள் இந்த மூணு எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு வரும் அப்போ அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு இவன் தொண்ணூற்றி மூணு மார்க் ஆனால் எண்பத்தி மூணு மார்க் தான் இவனுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கும் இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா இது எல்லாமே தமிழ் பேப்பர்ஸ் இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மூணு பேப்பருமே தமிழ் அப்போ வாங்கின இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இத்தனை கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்சதுலேயே மூணு பேருக்கு இந்தளவுக்கு நமக்கு டோட்டல் மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துருக்குது அப்போ இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோடைய பேப்பரில் கரெக்ஷன்ஸ் இருக்குமோ நமக்கு தெரியாது வாங்கினோம் வாங்கி பார்த்து நமக்கு அனுப்புனதே மூணு பேர் அப்போ அனுப்பாமல் எத்தனை பேர் இருப்பாங்க வாங்காமல் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க உண்மையிலே இதெல்லாம் நம்ம நினைக்கும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃப் ஏன் இந்தளவுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கோட ஸ்டூ டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது உண்மையிலே மனசுக்கு ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ